फ्रेंड्स வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேம் ரைட் நோ யூடியூப் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறீங்கனா ஹைபிரிடைசேஷன் இனக்கலப்பு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ட்ரிக் டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இனக்கலப்பு அப்படினா ரொம்ப ஈஸியா இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப சிம்பிள் மாலிகியூல்ஸ்க்கு எப்படி ஹைபிரிடைசேஷன் சொல்றது அத அந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் இந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிடலாம் hybridization is equal to number of atoms attached to central atom plus lone pair of central atom இந்த ஃபார்முலா மட்டும் நான் வச்சிருக்கேன் ரொம்ப ஈஸி அதாவது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட்டாச்ட் டு சென்ட்ரல் ஆட்டம் பிளஸ் அந்த சென்ட்ரல் ஆட்டத்துடைய லோன் பேர் ஓகேங்களா இப்ப வாங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ இந்த ஃபார்முலா நோட் பண்ண பாருங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியணும் வேலன்சி எலக்ட்ரானை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வேலன்சி எலக்ட்ரான் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இதுக்கெல்லாம் முன்னாடி ஹைபிரிடைசேஷனுக்கு கணக்கு இருக்கு அப்படிதானே எஸ் பி டி எஸ்ல ஒன்று தான் போடணும் பியில் மூணு போடலாம் டியில் அஞ்சு போடலாம் இந்த கணக்கு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க CO2 அப்படின்னு எடுத்த உடனே முதல்ல ஒரு மாலிகுலை பார்த்த உடனே அதில் சென்ட்ரல் ஆட்டம் மைய அணு எதுன்னு கண்டுபிடிக்கணும் இதில் மைய அணு கார்பன் தான் அப்போ கவனிங்க அந்த ஃபார்முலா என்ன ஹைபிரிடைசேஷன் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அட்டாச்ட் டு சென்ட்ரல் ஆட்டம் மைய அணுவுடன் இணைக்கப்பட்டுள்ள அணுக்கள் எத்தனை இப்ப இதோட எத்தனை ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருக்கு எத்தனை ஆட்டம் ரெண்டு ரெண்டு பிளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர் கார்பனுக்கு லோன் பேர் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கார்பனுடைய பேலன்சி உங்களுக்கு தெரியணும் கார்பனுடைய பேலன்ஸ் எவ்வளவு பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவுங்க நாலு கார்பனுடைய பேலன்ஸ் சொல்றது பேலன்சி எலக்ட்ரான்ஸ் தெரியும் கார்பனுக்கு பேலன்ஸ் எலக்ட்ரான் நாலு மைனஸ் லோன் பேர் கண்டுபிடிக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மைனஸ் இந்த கார்பனோட எத்தனை என்னென்ன இணைஞ்சிருக்கு ஆக்சிஜன் இணைஞ்சிருக்கு ஒரு ஆக்சிஜன் ரெண்டு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும் அப்ப ரெண்டு ஆக்சிஜன் நாலு எலக்ட்ரான் அப்ப அந்த நாலு அப்ப அட்டாச் இருக்கக்கூடிய ஆட்டம் எத்தனை எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது அதை நீங்க எழுதிக்கணும் இப்ப நாலு மைனஸ் நாலு எவ்வளவு ஜீரோ அப்ப இதுதான் லோன் பேர் அப்ப ஜீரோ லோன் பேர் ஓகேங்களா அப்ப டூ பிளஸ் ஜீரோ டூ அப்ப இப்ப எஸ் ஆர் டபிள்யூ அப்படின்னு இருக்கும் எஸ் ல ஒன்னு பில ஒன்னு அப்ப ஹைபிரிடைசேஷன் என்ன எஸ் பி CO2 க்கு ஹைபிரிடைசேஷன் எஸ் பி இப்ப இந்த எக்ஸாம்பிள் பாப்போம் பிசிஎல் ஃபைவ் சென்ட்ரல் ஆட்டம் இது பி எத்தனை ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு அஞ்சு பிளஸ் பி உடைய வேலன்ஸ் எவ்வளவு அஞ்சு மைனஸ் எவ்வளவு இணைஞ்சு எவ்வளவு எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கு ஒரு குளோரின் ஒரு எலக்ட்ரான் இருக்கும் அப்ப அஞ்சு குளோரின் அஞ்சு அஞ்சு மைனஸ் அஞ்சு எவ்வளவு ஜீரோ அப்ப ஜீரோ அப்ப அஞ்சு பிளஸ் ஜீரோ அஞ்சு அப்ப இதனுடைய ஹைபிரிடைசேஷன் அஞ்சு நடக்கணும் அவ்வளவுதாங்க எஸ்ல ஒன்னு பில மூணு எஸ் எஸ்ல ஒன்னு பில மூணு அப்ப எஸ் ஒன் பிளஸ் த்ரீ போரு டி அப்ப எஸ் பி த்ரீ டி அப்படின்றதா இதனுடைய ஹைபிரிடைசேஷன் அதே மாதிரி வாட்டர் இதுல சென்ட்ரல் ஆட்டம் எது ஆக்சிஜன் நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச் டு பிளஸ் ஆக்சிஜன் உடைய வேலன்சி எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு ஆறு மைனஸ் ஒரு ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணும் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு அப்ப ஆறு மைனஸ் ரெண்டு நாலு கவனிங்க இது எலக்ட்ரானின் எண்ணிக்கை நாலு எலக்ட்ரான் அப்பனா லோன் பேர் பேர்னா ஜோடி அப்ப லோன் பேர் எத்தனை எத்தனை ஜோடிகள் ரெண்டு ஜோடிகள் அதெல்லாம் ஜோடி கணக்கு தான் எழுதுறது எலக்ட்ரான் கணக்கு எழுதக்கூடாது இல்லைங்களா இங்க வருது எலக்ட்ரான் எண்ணிக்கை
அப்ப இங்க ஜோடி கணக்கா அங்க எழுதணும் அப்ப ரெண்டு ஜோடி அப்ப 2 plus 2 4 அப்ப ஹைபிரிடைசேஷன் எப்படி எழுதுவீங்க s ல 1 p ல 3 அடுத்து another example xenon f4 o2 f2 இங்க எப்படி ஹைபிரிடைசேஷன் சொல்றது சென்ட்ரல் ஆட்டம் எது xenon நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச்ட் எவ்வளவு 4 ப்ளஸ் இப்ப லோன் பர்கள் அடிக்கலாம் ஜெனானுடைய பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு பேலன்ஸ் எலக்ட்ரான்லாம் இணைதிர எலக்ட்ரான்கள் 8 மைனஸ் ஒரு f f ஒரு எலக்ட்ரான் சார்ஜ் பண்ணும் 4 f 4 அப்ப 4 இது 4 எலக்ட்ரான்ஸ் அப்ப ஜோடி எத்தனை லோன் பர் எவ்வளவு 2 அப்ப 4 + 2 6 அப்ப இவர ஹைபிரிடைசேஷன் என்ன s p3 d2 s ல 1 p ல 3 d ல 2 அப்ப ஆக மொத்தம் 6 அவ்வளவு சிம்பிள் இப்போ இதுக்கு பாருங்க சென்ட்ரல் ஆட்டம் எது ஜெனான் நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச்ட் எவ்வளவு ஆக்ஸிஜன் 2 ஃப்ளூரின் 2 அப்ப ஆக மொத்தம் 4 பிளஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு ஜெனானுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு அதே 8 தான் மைனஸ் ஆக்ஸிஜன் ஒரு ஆக்ஸிஜன் ரெண்டு எலக்ட்ரான் சேர்க்கணும் அப்ப ரெண்டு ஆக்ஸிஜன் 4 எலக்ட்ரான் இப்போ ஃப்ளூரின் இருக்கு அப்ப ஒரு ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரான் சேர்க்கணும் ரெண்டு ஃப்ளூரின் ரெண்டு எலக்ட்ரான் அப்ப 4 - 4 - 1 அப்ப -6 -6 + 8 எவ்வளவுங்க + 2 ரெண்டு எலக்ட்ரான்கள் அப்ப ஜோடி லோன் பேர் எவ்வளவு 1 4 + 1 5 அப்ப ஹைபிரிடைசேஷன் என்ன sp3 d sp3 d இதா இது ஹைபிரிடைசேஷன் இப்ப another example சார்ஜஸ் சொன்னா ஒரு பிரச்சனை இல்லங்க இன்னும் சிம்பிள் தான் ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டெப் பண்ண எஸ்டா என்ன கேட்டிங்கனா அதே ப்ரோசிஜர் தான் சென்ட்ரல் ஆட்டம் எது எஸ் சல்ஃபர் நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச்ட் எவ்வளவு 4 பிளஸ் சல்ஃபருடைய வேலன்ஸி எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு சல்ஃபர்ன்றது ஆக்ஸிஜன் ஃபேமிலில தான் வரும் சோ அதுவும் 6 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சல்ஃபருடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 மைனஸ் ஒரு ஆக்ஸிஜன் எத்தனை எலக்ட்ரான் சார்ஜ் பண்ண சொன்னேன் 2 இப்ப 4 ஆக்ஸிஜன் இருக்கு அப்ப 4 * 2 8 இப்போதான் நீங்க கவனிக்கணும் சார்ஜ் பண்ணிக்கணும் இங்க -2 ன்னு கொடுத்திருக்காங்க சார்ஜ் மைனஸ் ஆ இருந்தா இது கூட பிளஸ் பண்ணிக்கணும் சார்ஜ் பாசிட்டிவ் ஆச்சுனா இங்க மைனஸ் பண்ணிக்கணும் அவ்வளவு இப்ப -2 ன்னு இருக்கு அப்ப இங்க என்ன பண்ணிக்கணும் பிளஸ் 2 அப்ப 6 + 2 8 பிளஸ் 8 இங்க மைனஸ் 8 அப்ப மொத்தம் 0 அப்ப நம்பர் ஆஃப் லோன் பேர் 0 அப்ப ஆன்சர் 4 + 0 4 அப்ப ஹைபிரிடைசேஷன் எஸ் டி 3 இப்போ இது உதாரணம் இந்த சென்ட்ரல் ஆட்டம் எது கார்பன் ஓகேங்களா நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச்ட் எவ்வளவு O3 3 பிளஸ் கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு 4 மைனஸ் ஒரு ஆக்ஸிஜனுக்கு 2 அப்ப மூணு ஆக்ஸிஜனுக்கு 3 3 2 6 மைனஸ் 2 இருக்கு அப்ப நீங்க என்ன பண்ணீங்க பிளஸ் 2 இப்ப இதே மாதிரி தான் 4 + 2 + 6 இங்க மைனஸ் 6 ரெண்டு அடிஞ்சா 0 அப்ப நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் 0 அப்ப இது ஹைபிரிடைசேஷன் எஸ் பி 2 NH4 + இருக்கு பாருங்க NH4 + இருக்கு பாருங்க சென்ட்ரல் ஆட்டம் எது N நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச்ட் எவ்வளவு 4 ப்ளஸ் நைட்ரஜனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு 5 மைனஸ் ஒரு எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கு ஒரு நைட்ரஜன் ஒரு எலக்ட்ரான் 4 நைட்ரஜன் தான் 4 எலக்ட்ரான் இப்ப பாருங்க பிளஸ் இருக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கு அப்ப இங்க என்ன பண்ணிடலாம் மைனஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் 1 ஏனா இங்க ஒரு பிளஸ் தான் இருக்கு அப்ப 1 அப்ப கவனிங்க 5 மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 5 அப்ப மொத்தமா 0 இருக்குல அப்ப நம்பர் ஆஃப் லோன் பேர் 0 அப்ப இது ஹைபிரிடைசேஷன் எஸ் பி 3 NH3 க்கும் அதே மாதிரி தான் சென்ட்ரல் ஆட்டம் எது N நம்பர் ஆஃப் ஆட்டம் அட்டாச்ட் எவ்வளவு 3 பிளஸ் லோன் பேர் கண்டுபிடிக்கணும் இப்ப நைட்ரஜனுக்கு நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு 5
எலக்ட்ரான் ஷேர் ஆயிருக்கு மூணு, ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் ஒன்று எடுக்கும் மூணு ஹைட்ரஜன் மூணு. அப்ப அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டு, ரெண்டு எலக்ட்ரான்னா எத்தனை ஜோடிகள், ஒரு ஜோடி லோன் பேர். இப்ப மூணு பிளஸ் ஒன்னு நாலு, ஹைபிரிடைசேஷன் எஸ்பி. இவ்வளவுதாங்க, வெரி சிம்பிள் ஹைபிரிடைசேஷன். இப்படி ஹைபிரிடைசேஷன் நீங்க எந்த மாலிகுலுக்கு வேணா கண்டுபிடிக்கலாம், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல. ஆர்கானிக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுக்கும் அது வேற மாதிரி, அது அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.